மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சேமியா ஜாகரி கேசரி பண்ண போகிறேன். பெரும்பாலும் கேசரி சேமியா கேசரி சுகர் யூஸ் பண்ணி பண்ணலாம். வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இப்போ இது ஒரு கப் சேமியா, இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் கப், ஒன் கப் நல்லா ஹீட்டாக தலை கூட்டி ஒரு கப் சேமியா, அதில் ஒரு அரை கப்பு கொஞ்சம் கூட, அரை கப்பே எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. வெள்ளத்தூள், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, முந்திரி, திராட்சை, ஏலம் ஒரு டீஸ்பூன். வறுக்கிறதுக்கு நெய், இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. ஓரளவுக்கு பொதுவாகவே சேமியா கேசரிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நெய் தேவைப்படும். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை பொன்னிறமாக வறுத்துட்டு இதை வறுக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு சேமியாவை, அதுக்கப்புறம் தண்ணி இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக வேக வைக்கணும். நல்லா வறுத்துருச்சு, பொன்னிறமாக வறுத்த உடனே இம்மர்ஸ் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். சேமியாவை நல்லா குழைவாக வெந்துடணும். சேமி இதோட கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இந்த தேங்காய் பூவை போடணும். கொதிக்கிற வெள்ளத்தில் தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதை வந்து வெந்த சேமியா, இப்போ சேமியா பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு, சேமியா நல்லா குழஞ்சிருக்கு. இதில் இந்த வெள்ளம் இதை வந்து தூக்கி ஊற்றி கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு முந்திரி ஏலம் திராட்சை தாளித்து கொட்டணும். இதுதான் இப்போ பாருங்கள் இதில் கொட்டிடும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் இது கெட்டி ஆகிடும். இப்போ முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிட்டு ஏலம் போட்டுட்டா வெள்ள சேமியா வெள்ள கேசரி ரெடி. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இன்க்ரீடியன்ஸும் சாதாரண இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். நெய்யும் ரொம்ப செலவு கிடையாது. இப்போ முந்திரி திராட்சைக்காக காய போட்டு வறுத்து கொட்ட போகிறேன். இப்போது முந்திரி திராட்சை வறுத்து அந்த கேசரியில் நல்லா குழைவாக வெள்ளத்தோடு செஞ்சுருக்கு. இந்த இதோட கொட்டி கொட்டிட்டு ஏலத்தூள், மீதி இருக்கிற ஒரு டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் நெய்யை விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சேமியா வெள்ளை கேசரி, சேமியா ஜாகரி கேசரி ரெடி. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப நெய் குறைவு, இப்போ ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதில்ல. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் மீனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.